சாய்ராம் சாம்பார். சோ ஒரு வெஜ் மீல்ஸ் நாக் அவுட் தான் இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஜானா மீல்ஸ் வந்துருச்சு. வத்த குழம்பு கூட்டு கீரை பொரியல் சாம்பார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. அண்ட் நான் யார் கூட இருக்கேன் அப்படின்னா, ஓகே, ஜோஹனா கூட நான் இருக்கனால உங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ஃபன்னா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம என்னோட வெஜ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு ட்ரீட்டாவே இருக்க போகுது. ஏ என்ன புரிஞ்சிச்சு? ஸோ திஸ் இஸ் இட். யாராச்சும் செலிப்ரேட் பண்ணா நம்மளும் அவங்க கூட சேர்ந்தே செலிப்ரேட் பண்ணோம். ரீசன்லாம் கேட்க கூடாது, அதான் நம்ம. ஆமா. சோ ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சாய்ராம் சாம்பார், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், அவங்க கிட்ட இருந்து எனக்கு 1 வீக் முன்னாடி ஒரு மெயில். நாங்க வந்து புதுசா மீல்ஸ், அது மட்டும் இல்லாம கட்டப்பை மீல்ஸ் இதெல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், நீங்க வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு 2 டேஸ் பேக் நான் ஃபுட்டையும் ட்ரை பண்ணேன். அண்ட் வெஜ் மீல்ஸுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரியே அவங்க வந்து ரெடி பண்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு வீட்டு சமையல் தான். ஸோ ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த டீம் கிட்ட நான் ஒரு மிகப்பெரிய என்னோட கங்கிராட்ஸ் சொல்லிட்டு, உங்ககிட்ட என்னென்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்டேன். ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி, 5 to 6 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு கட்டப்பை மீல்ஸ் இருக்கு, நீங்க ட்ரை பண்றீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஒய் நாட் ப்ரோ, கண்டிப்பா கொடுத்து விடுங்க, நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், அதனால ஜோனா கூட சேர்ந்து இந்த மீல் பாக்ஸை ட்ரை பண்றதுல நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா. அண்ட் இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்திக்கே போட்டேன். ஸோ இவங்க ப்ரீ ஆர்டர்ஸ் தான் இப்போ வந்து சென்னையில கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வெஜ் மீல்ஸ் நாக் அவுட் தான் இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம பிரதரும் வந்து வீட்டுக்கு ரீச் பண்ணிடுவாரு. அவர்கிட்ட இருந்து ஃபுட்டை வாங்கிட்டு ஒன்னொன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டேஸ்ட் பண்ண போறேன். வெஜ் சாப்பிட்றதோட இம்பார்ட்டன்ஸை பத்தியும் நான் சொல்றேன். நான்வெஜ் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய நாக் அவுட் அன்பாக்சிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்க போது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வாழையிலலாம் ரெடி பண்ணி பக்காவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஐ எம் சோ மச் எக்ஸைட்டட். Yes. Are you ready? Yes. So, சாய்ராம் சாம்பார்லேருந்து ஃபுட்டு வந்துருச்சு. லெட்ஸ் கோ, கீழே போய் ஃபுட்டை வாங்கிட்டு வந்துடலாம். ஒரே சாம்பார் மனமா தான் இருக்கு. சாய்ராம் சாம்பார், நீங்க கடை பேரையும் வந்து பாக்கலாம். சாப்பிடக்கூடிய ஒரு பாக்ஸ். ஸோ நான் ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பாக்ஸ். அண்ட் இது வந்து ப்ரீ ஆர்டர் தான் பண்ணோம். அண்ட் ஃப்ரீ டெலிவரி. இப்போ நான் ஆர்டர் பண்ண இந்த மொத்தமே வந்து எனக்கு டெலிவரி சார்ஜஸே இல்லாமல் ஃபுட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து பே பண்ணியிருக்கேன், விச் இஸ் வெரி வெரி குட். அண்ட் உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றத நம்ம வந்து இப்போது அழகாக அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சாய்ராம் சாம்பார் மேலேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சாய்ராம் சாம்பார் 100% பியூர் வெஜ். ஸோ இந்த பாக்ஸோட ப்ரைஸும் போட்டிருக்காங்க, தமிழ்நாடு மீல்ஸ் ஃப்ரீ டெலிவரி வித் சர்வ்ஸ் 1 to 2 people. இதை வந்து நான் ஃபைனலாக உங்களுக்கு டிஸ்பிளேயும் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த பாக்ஸ் ஆஃப் ரைஸ் கேன் பி ஷேர்ட் வித் 2 people, 1 to 2 people சாப்பிடலாம். சாம்பார் இருக்கு, அவங்க பேர் சொல்ற மாதிரியே சாம்பார், ரசம், வத்த குழம்பு, பொரியல், மோர், கூட்டு. ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் ஹியர் வித் பிக்கல். இந்த பாக்ஸ்ல வந்த ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான 5 to 6 பேர் சாப்பிடக்கூடிய கட்டப்பை மீல்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இனோவேட்டிவா இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எவர்னு சொல்லலாம். சென்னையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கட்டப்பையில சாப்பாடு கொடுக்குற மொத ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாய்ராம் சாம்பார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், இந்த டீம் கிட்ட பேசும்போது எனக்கு அது தெரிஞ்சிச்சு. சாய்ராம் சாம்பார் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆன பிராண்ட். நிறைய கல்யாண பிரியாணி நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டு ஒரு சமையல், ஒரு கல்யாண வீட்டில்
சந்தையில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஆர்டர்ஸ், கல்யாண சமையல், இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கோவிட் இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் கஸ்டமர்ஸ்க்கும் இதை வந்து டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஐடியா, ஒரு யங் டீம் இனோவேட்டிவாக இந்த மாதிரி யோசிச்சு கட்டப்பை மீல்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீமுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் ரியலி ரியலி வெரி குட். ஸோ அந்த பேக்கிங் சூப்பராக இருக்கு. அண்ட் நான் உங்களுக்கு பாக்ஸ் நான் காட்டியே ஆகணும், லீக்கேஜே வந்து கிடையாது, நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், லீக்கேஜே வந்து இல்லாமல் பெஸ்ட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபுட்டு வந்து 5 to 6 பேர்னு சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபேமிலி நைட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சாப்பாடு குழம்பு எல்லாமே வந்து தாராளமாக இருக்குது. இவருங்க கூட்டு இருக்குது. வாவ், உருளைக்கிழங்கு பொரியல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல். இது எல்லாமே வந்து உங்களுக்கு இலையில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த கட்டப்பை வந்து ஃப்ரீ. நம்ம வந்து கடையில் போய் ஒரு 1000 ரூபா ஷாப்பிங் பண்ணால் தான் நமக்கு வந்து கட்டப்பை கிடைக்கும். இப்போ ஃபுட்டு அதை விட கம்மியாக ஆர்டர் பண்ணாலே நமக்கு வந்து கட்டப்பை கிடைச்சிருது. அது வந்து ஒரு யூனிக்கான விஷயம். அனிட்டா, இந்த கட்டப்பை எங்க போய் தேவைப்படும்? வீட்டிலேருந்து கடையில் பொருள் வாங்குறது எல்லாமே நான் தான், கட்டப்பை நான் தான் எடுத்துகிட்டு போனேன், எனக்கு தேவைப்படும். என்ன பார்க்குற பிச்சு போடுவோம் பிச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கட்டப்பை மீல்ஸில் வந்தது. பாயசம் இருக்குது, அடடே, பால் பாயசம், முந்திரிலாம் போட்டிருக்கு, திராட்சை போட்டிருக்கு. இன்னைக்கு வேற லெவல் ஒரு பொடி தான். அது கூட வந்து பக்கெட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து பிரியாணி பக்கெட் ஃபிளிப் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸ் பக்கெட் நான் ஃபிளிப் பண்ண போகிறேன். வெஜ் ரைஸ் இலையை போட்டுருவோமா தம்பி? இலையை போட்டுருவோமாப்பா? ஓகே, இலை போட்டாச்சு. இலையை குளிப்பாட்டிடுவோம். சிக்கி 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 சிக்கி, ஒரு வெஜிடேரியன் விருந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இதை பார்த்துட்டு இருக்கேன் என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய பேர் வந்து புரோட்டாசி மாதம் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபீஸ்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இலையில் ஒன்றுனா நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம், இந்த ஒருத்தர் மட்டும் சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து நான் லெஃப்ட் சைடில் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அது கூடயே என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் 5 to 6 people சாப்பிடக்கூடிய இந்த கட்டப்பை மீல்ஸையும் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மீல்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மீல்ஸ். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அப்பளம் அப்பளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ். கிளீனாக எடுத்தாச்சு. ரைஸ், ஊறுகாய், ஊறுகாயை வைத்து விடுவோம். அது டேஸ்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இருக்கு. அதுக்கு அடுத்தது வத்தக்குழம்பு. அடடடடா. அடுத்தது வந்து கூட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல். அடடா, கீரை பொரியல். அடுத்து என்னது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ரசம், ரசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு பேக்கில் கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே ரசத்தை குடிச்சிருவேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அவங்களோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், சாம்பார். சாம்பார், எஸ். ஸோ தமிழ்நாடு மீல்ஸ் நான் இங்கே வந்து அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டைம் ஃபார் நம்ம கட்டப்பை மீல்ஸ் அன்பாக்ஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளத்துலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு அப்பளம். அப்பளம் பிடிக்குமா? என்ன அப்படி பார்க்குறேன், அப்பளம் வேணுமா? ஆ, சாப்பிடு. ஸோ அப்பளம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயசம். ஸோ டைம் ஃபார் அன்பாக்ஸிங் ரைஸ். ஸோ ஒரு ஃப்ளிப்பு பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் ஃப்ளிப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், க்ளீனாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோர் மிளகா இருக்குது. பேக்கிங் சீரியஸாகவே அவுட் ஸ்டாண்டிங். மோர் மிளகா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோர் வத்தக்குழம்பு. வத்தக்குழம்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது கூட்டு. கூட்டு இங்கே பொரியல். எஸ் பொரியல் தான் நான் உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லியிருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்னே நான் வந்து சொல்லுவேன் சாய்ராம் சாம்பாரில். இங்கே பாருங்கள். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரசம் அண்ட் சாம்பார். இது வந்து ரசம். ரசம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கண்டெய்னரில் கொடுத்துருக்காங்கன்னு. தாராளமாக ஒரு 5 to 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் கிவன் சாம்பார். எஸ் பாருங்கடா சாம்பார், இன்னைக்கு ஒரு குடிதான். அம்மா,
எனக்கு இந்த 5-6 பீப்புள் சாப்பிட்ற இந்த கட்டப்பை மீல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்குற குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபார் அ ஃபேமிலி இது வந்து தாராளமாக பத்தும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், சாம்பார் ஊற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், சாம்பார் நல்ல திக்கான சாம்பார், ரைஸில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. சாம்பார் ரைஸ் ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஜோனாக்கு வேணுமா சாம்பார்? கொஞ்சமாக தான் வேணும். ஸோ சாம்பார் ரைஸ் ஃபஸ்ட்டு ஜோனாக்கு கொடுத்துடலாம். ஜோனா எப்படி இருக்குது சாம்பார் ரைஸ், நல்லா இருக்கா? ஓகே. ஸோ சாம்பார் ரைஸ் ஃபர்ஸ்ட் பைட் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாம்பார் ரைஸ் அடடா. சாம்பாரில் முக்கியமான விஷயம் அதோட கன்சிஸ்டன்சி தான். பருப்பு, இவங்க யூஸ் பண்ணுற மசாலா நல்ல மனமாக இருக்குது, அதான் வந்து விஷயமே. சாம்பார் மனமாக இருந்தாலே நமக்கு வந்து ஒரு ஒரு கிரேவிங் இருக்கும், நமக்கு ஒரு பசியை தூண்டும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ சாம்பார் இவ்வளோ ரைஸ் இருந்துச்சுன்னா அப்படியே ஊற்றி ஒரு நாக் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த டீம் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் இதை பார்த்தேன். இட்லி தோசா பேட்டர், அதாவது இட்லி மாவு வித் சாம்பார், இட்லி மாவு இல்லைனா வடைக்கறி, அவங்களோட வெப்சைட்டில் வரும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களை கனெக்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ மாவு சாம்பார் அப்படியே வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் தோசை ஊற்றி அப்படியே அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்றலாம். மாவு வடைகறி, ஸோ இதுவும் வந்துருச்சுன்னா வடைகறி வச்சு டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் வடைகறி நிறைய இடத்துல இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஸோ சாம்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. சாம்பார் எப்படி டேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி போட்டு அப்பளத்தை போட்டு அப்படியே உடச்சோன்னு வைங்களேன், நிறைய அப்பளம் வச்சு. நல்ல மறுமறு அப்பளம் வித் சாம்பார் சாதம், எத்தனை பேருக்கு பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ சாம்பார் டேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பெஷலாக கொடுக்குற கூட்டு. ஸோ கூட்டு நிறைய கூட்டு எடுத்தாச்சு, கூட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ஒரு பருப்பு கூட்டு புடலங்காய் போட்டு பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் நம்ம எப்பவுமே சாப்பிடும்போது இந்த கூட்டு பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட்டு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல், இந்த பொரியலுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிடலாம். ஸோ இப்போ லைட்டாக டேஸ்டிங் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாக் அவுட் செஷன் நடக்க போகுது. ஸோ சாம்பார் ஊற்றிட்டு, ஸோ கல்யாண வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு இந்த பொரியல் வருதா இல்லையான்னு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு பிடிக்கும். ஸோ சாம்பார் ரைஸோட இந்த உருளைக்கிழங்கு பொரியல் அப்படியே மிக்ஸ் பண்ணி முடியல அண்ட் ஸ்ப்ரேயிங் டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பொரியல் கூடியே இந்த ஆனியன் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஆனியன் வந்து நம்ம சூ பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேர், சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு இந்த மசாலா சீரியஸ்லி அவுட் ஸ்டாண்டிங், சூப்பராக இருக்குது பொரியல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு. ஸோ வத்தக்குழம்பு நான் சொல்லி அவனும் லாஸ்ட் டைம் நான் அந்த ஃபுட்டை வாங்கி டேஸ்ட் பண்ணுறப்போ வத்தக்குழம்பு சாப்பிடும்போது அப்படியே எங்கள் வீட்டில் எப்படி வத்தக்குழம்பு வைப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஹோம் ஃபீல் எனக்கு வந்து இங்கே கிடச்சிச்சு. அதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், வத்தக்குழம்பு. ஸோ சுண்டைக்காலாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. வத்தக்குழம்புனாலே அதானே டேடா வத்தக்குழம்பு. இங்கே பாருங்கள் வெங்காயம், இந்த குழம்போட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், எந்த அளவுக்கு திக்காக இவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு. வா சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் பொரியலை போட்டுக்கலாம். அடி பொடி வேறு லெவலில் இருக்குது. கீரை பொரியல், இது வந்து சிங்கிள் பேக்கில் வந்த பாக்ஸில் இருந்த கீரை பொரியல் டேஸ்ட் பண்ண போகிறேன். கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை பொரியல், இந்த கீரை பொரியலில் இந்த காஞ்ச மிளகாய் இதோடய ஃப்ளேவர் வந்து அப்படியே இறங்கியிருக்கு. அண்ட் இந்த கறிவேப்பிலெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, பா அவுட் ஸ்டாண்டிங். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு வெஜ் ஃபுட் நான் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது. அண்ட் என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து நீங்கள் நான்வெஜ் ஃபுட் தான் பார்த்துருப்பீங்க. பட் நான் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து வெஜிடேரியன் ஃபுட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ஒரு வீட்டு சமையல் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த ஃபுட்டை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் தாராளமாக நம்பி ஆர்டர் பண்ணி இந்த ஃபுட்டை வாங்கி நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு யூனிக்காக எந்த விதமான பொருட்களும் ஆட் பண்ணாமல் இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் ரியலி ரியலி வெரி குட். அண்ட் ப்ரீ ஆர்டர் அதான் இதில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு நாளைக்கு முன்னாடி, இப்போ இன்றைக்கி நைட்டு 10:00 ஆர்டர் முடிஞ்சிடும், நாளைக்கான ஆர்டர். அதனால தான் அந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீட்டாக ப்ரொக்யூர் பண்ணி இந்த அளவுக்கு குவாலிட்டியாக அவங்களால ஃபுட்டு கொடுக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து மோர். ஆக்சுவலாக மோருக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது. ஸோ ஆனால் மோரை இப்படி லைட்டாக ஊற்றிட்டு இப்படி ஒரு மிக்சிங்கை போட்டு கொஞ்சோண்டு இந்த ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் இப்படி வச்சுட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் அதுலேயே ஸ்பெஷலாக மோர் மிளகாய், நிறைய மிளகாய் கடிச்சிட்டேன், காரமாக இருக்குது.
உனக்கு வேணுமா மிளகா? மிளகா மிளகா சின்ன மிளகா தான், கொஞ்சம் பெரிய பீஸாக கடிச்சிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரொம்ப காரமாக இருக்க காரணத்தினால லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பாயசம். எல்லாருக்குமே ஃபேவரட்டான டைலாகில் முந்திரி போட்டிருக்கா அப்படின்னா, முந்திரி மட்டும் இல்லை ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே போட்டிருக்கீங்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ சேமியா பாயசம் இதையும் வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம். பா பயங்கர காரம், லெட்ஸ் டேக் திஸ். வாவ் வாவ் வாவ், பாயசம் யாருக்கும் கிடையாது. நான் குடிச்சிட்டேனே, நானே காலி பண்ணிடுவேனே. தம்பி ஆஃப் பண்ணுப்பா. ஸோ பாயசத்தை குடித்தாச்சு, ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணோன்னா ரசம் வந்து கோச்சிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஸ்பெஷலி டெடிக்கேட்டட் டு ஆல் மை நான்வெஜ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான்வெஜ்ன்னு ஏன் சொன்னால் அப்படின்னா, நான் வெஜிடேரியன்ஸும் வெஜிடேரியன் சாப்பிட்ணும், வெஜிடேரியன் டியர் பிரதர்ஸும் வெஜிடேரியன் சாப்பிட்ணும், அதான் ஒரு விஷயம். ஸோ வெஜ்ஜு ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் ரசத்தோடு முடிக்க போகிறேன். ரோலிங் ஆயிடுச்சுன்னா நினைக்காதீங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம மிளகு காரம் நல்லா தொண்டையை பிடிக்குது. ஒரு ஹெர்பல் சூப் ரசம் இதோட வந்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், சாய்ராம் சாம்பாரில் டின்னருக்கு டிஃப்ரெண்ட் மெனு இருக்கும். ஸோ இந்த மெனு பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எந்த டைமிங்க்கு ஆர்டர் பண்ணுற டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்ஸும் இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி யூ கேன் அவைல் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபீஸ்ட் அண்ட் என்ஜாய் வித் யோர் ஃபேமிலி. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் டான்சியா. பாய் 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 பாய். ஓகே, சோ டேஸ்டிங் டைம், அனிதா வந்தாச்சு. என்னப்பா இப்படி சாப்பிட்டு வச்சிருக்கீங்க? ஏ ஆமா, எல்லாம் நம்ம தான சாப்பிட போறோம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ரைஸ். அப்ப ரைஸ் தான் உனக்கு பிடிக்கும். ஓகே, இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க, பாயசம் டேஸ்ட் பண்ணிரேன். பாயசமா? ம், முந்திரி பருப்பு. அம்மா இருக்கா? நம்ம இருக்கா? ஓகே, எல்லாரும் ஒரு பாய் சொல்லிருங்க. Bye-bye. Bye-bye.